அவருக்கு ஒரு சயின்டிஸ்ட் பட்டம், அதாவது பிஹெச்டி பட்டம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள். ஐயா வைகுண்டர் வந்து சனாதனத்துக்கு ஆதரவா செயல்பட்டவர் சொல்லிருக்காரு. அது பல்வேறு தரப்பு கண்ணன் பேசிட்டு போறாரு. அவருக்கு வந்து தினசரி பேசும் பொருளாக இருக்க வேண்டும். அதுதான் இன்றைய ஆளுநருடைய ஒரே லட்சியம். ஏன்னா பிஜேபியும் போச்சு, அதிமுகவும் போச்சு. இனிமே எது திமுகவை எடுத்து ஏதாச்சும் கருத்துக்கள் வரணும்னா தான் பேசும் பொருளாக இருந்தால்தான் கருத்துக்கள் வரும் என்கின்ற அந்த எண்ணத்தோடு இன்றைக்கு வந்து எதிர்க்கட்சியாக ஆளுநர் செயல்பட்டு அதாவது முதல்ல அவர் இந்த 10 பணக்காரங்கள்ட்ட கொடுத்திருக்காரு பாருங்க பணம். அந்த பணத்தை கொண்டு வந்து இந்தியாவில் இருக்க எல்லா மக்களுக்கும் கொடுத்தா இந்தியாவில் இருக்க எல்லாரும் கோடீஸ்வரன் ஆயிடுவான். ஏங்க போய் தமிழ்நாட்டை பத்தி பேசுறாரு? இந்தியாவில் இருக்க எல்லாருக்கும் இருக்கு. நாங்கள் எந்த பணத்தையும் கொள்ளையடிக்கல, எந்த பணமும் எங்கள்கிட்ட கிடையாது. எங்களை முடிஞ்சா என்ன வேணாலும் சோதனை போட்டு பார்த்துக் கொள்ளட்டும். எங்களுக்கு எந்த எங்களுக்கு மடியில கனம் கிடையாது, வழியில பயம் கிடையாது. இந்தியாவில 10 பணக்காரனை உருவாக்கி வச்சிருக்காரு பாருங்க. அவங்கள்ட்ட இருக்க பல கோடிகளை வந்து என்னென்ன வழியில எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். எல்லோரையும் ஏழைகளாக்கி விட்டு 10 பேரைத்தான் பணக்காரராக்கி இருக்கிறார். அந்த பெரிய மனுஷன் சொல்றதுக்கெல்லாம் மக்கள் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. அது வந்து தேர்தல் அறிவிச்சிருக்காங்கல்ல, அதுக்காக வந்து ஒரு கண் துடைப்புக்கான வேலைகளை அவர்கள் எது வேணாலும் செய்வாங்க. தேர்தலுக்கான கண் துடைப்பு பணிகளை செய்வதிலே அவர்கள் மிகுந்த கட்டிக்காரர்கள். அதுதான் செய்வாங்க. இப்ப சொல்லுவாங்க உங்க அக்கௌண்ட்ல கூட 25 லட்சம் ரூபாய் வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்க ஜூன் மாசம் 1 வரும்பாரு. ஜூன் மாசம் 1 வராது, அவரும் வரமாட்டார்.